வடவேங்கடம் தென்குமரி யாயிடை தமிழ் கூறும் நல்லுலகம் என்று தொல்காப்பியத்துல பனம்பரனார் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய எல்லைகளை வரையறுத்து வச்சிருக்காரு. சங்ககால கட்டத்துல நம்ம தமிழ்நாடு என்பது மூன்று பிரிவுகளாக இருந்தது. அது குடபுலம், குணபுலம் மற்றும் தென்புலம். இதுல குடபுலம் என்பது சேரர்கள் ஆட்சி செய்த பகுதி, குணபுலம் என்பது சோழர்கள் ஆட்சி செய்த பகுதி, தென்புலம் என்பது பாண்டியர்கள் ஆட்சி செய்த பகுதி. பொதுவா நம்ம வரலாறு படிக்கும் பொழுது சோழர்கள் வரலாற்றையும் பாண்டியர்கள் வரலாற்றையும் தான் அதிகம் படிச்சிருப்போம், சேரர்கள் வரலாற்றை படிச்சிருக்கவே மாட்டோம். இந்த பதிவுல நம்ம சேர சோழ பாண்டியர்களில் யார் வரலாற்றை பார்க்க போறோம் அப்படின்னா சேரர்கள் வரலாற்றை தான் பார்க்க போறோம். சோழர்கள்ல எப்படி முற்கால சோழர்கள், இடைக்கால சோழர்கள், பிற்கால சோழர்கள், சாளுக்கிய சோழர்கள் அப்படின்னு பல பிரிவுகள் இருந்தாங்களோ அதுபோலதான் சேரர்களையுமே பல பிரிவுகள் இருந்தாங்க. சேரர்களில் எத்தனை பிரிவுகள் இருந்தது, சங்க காலகட்டத்தில் எத்தனை சேர மன்னர்கள் ஆட்சி பண்ணாங்க, சேர மன்னர்கள் எப்படியெல்லாம் ஆட்சி பண்ணாங்க என்பதை பற்றிதான் இந்த தொடர்ல நம்ம பார்க்க போறோம். சேர மன்னர்கள் பற்றின இந்த தொடரானது மொத்தமா மூன்று பாகங்களை கொண்டது. அதில் இந்த முதல் பாகத்தில் சேரர்களின் தோற்றம் மற்றும் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்த சேர மன்னர்களை பற்றி நம்ம பார்க்கலாம். அடுத்தடுத்த பதிவுல சேரர்களை பற்றின பல அறியப்படாத பல வரலாற்றை நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம். சேர மன்னர்களின் வரலாறு பற்றின இந்த பதிவை உங்க நண்பர்களுடன் அதிகமா பகிர்ந்து கொள்ளுங்க. வாங்க இன்னைக்கான பதிவுக்குள்ள நம்ம போகலாம். சேர நாடு இன்றைய ஒட்டுமொத்த கேரளாவும் தமிழ்நாட்டில் உள்ள கொங்கு பகுதியிலும் தான் அன்றைய காலகட்டத்தில் சேர நாடாக இருந்தது. இந்த பகுதிகளை தான் அன்றைய காலகட்டத்தில் சேர மன்னர்கள் ஆட்சி பண்ணிட்டு வந்தாங்க. சேர நாட்டின் தலைநகராக இருந்தது வஞ்சி மாநகரம். வஞ்சி நகரம் என்பது இன்றைய கரூர் ஆகும். கரூரை தலைநகராக கொண்டுதான் அன்றைய காலகட்டத்தில் சேர மன்னர்கள் சேர நாட்டை ஆட்சி பண்ணிட்டு வந்தாங்க. பொதுவா சோழர்கள் எப்படி ஆட்சி பண்ணுவாங்கன்னா ஒருவர் பின் ஒருவராகத்தான் ஆட்சி பண்ணுவாங்க. அந்த அரச குடும்பத்துல யார் மூத்த பையனோ அவர் தான் அரசனா இருப்பாங்க. அவர் இறந்த பிறகு அவருடைய மகன் ஆட்சிக்கு வருவாங்க. அதுவே பாண்டியர்கள் எப்படி ஆட்சி பண்ணுவாங்க அப்படின்னா ஒரே நேரத்துல ஐந்து பாண்டிய மன்னர்கள் ஆட்சி பண்ணுவாங்க. அதில் மூத்தவன் பாண்டிய நாட்டின் அரசனாக இருப்பார். மற்றவர்கள் அனைவரும் அந்த பாண்டிய மன்னனுக்கு அடங்கி பாண்டிய நாட்டில் உள்ள பல்வேறு பகுதிகளை ஆட்சி பண்ணிட்டு இருப்பாங்க. சேரர்களின் ஆட்சி முறை எப்படின்னா சேர அரச குடும்பத்தில் ஒருத்தர் பிறந்துட்டாலே அவர் ஆட்சி பண்ணலாம். சேர நாட்டில் பல உட்பிரிவுகள் இருந்தது, அதை பல சேர மன்னர்கள் ஆட்சி பண்ணியிருக்காங்க. சேர நாடு என்பது மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் எரித்திரியன் கடல் என்று அழைக்கப்பட்ட அரபிக் கடலுக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு அழகான நாடு. சேர நாட்டை கடவுளின் நாடு என்றும் கூட சொல்லுவாங்க. சேர நாட்டில் இருந்த ஒரு மிகப்பெரிய துறைமுகத்தின் பெயர் தான் முசிறி. இந்த முசிறி துறைமுகத்திற்கு கிரேக்கம், அரேபியம், ரோம் போன்ற பல நாடுகளில் இருந்து பல கப்பல்கள் வந்து வணிகம் பண்ணிட்டு போவாங்க. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த பல மேலை நாட்டவர்கள் இந்த முசிறி துறைமுகத்தை பற்றி அவங்களுடைய குறிப்புகளை நிறையவே எழுதிட்டு போயிருக்காங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா பிலினி அவர்கள் எழுதிய புத்தகத்தில் எகிப்தில் உள்ள ஒசலிஸ் துறைமுகத்திலிருந்து ஒரு கப்பல் புறப்பட்டால் 40 நாட்களில் அது முசிறி அடைந்துவிடும் அப்படின்னு எழுதியிருக்காரு. இப்படி சங்ககால கட்டத்தில் இருந்த இந்த முசிறி என்ற ஒரு துறைமுகமானது ஒரு மிகப்பெரிய துறைமுகமா இருந்திருக்குது. பல நாட்டு வணிகர்களும் இங்க வந்து வணிகம் பண்ணிட்டு போயிருக்காங்க. அடுத்ததா இந்தியாவை ஆட்சி செய்த ஒரு மிகப்பெரிய அரசர் தான் அசோகன். அந்த அசோகன் அவருடைய கல்வெட்டுல சேரர்களை எப்படி குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா கேரள புத்திரர்கள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. நேரடியாக கேரள புத்திரர் என்று இருக்காது, கேதல புதோ என்று இருக்கும். அதோட தமிழாக்கம் தான் கேரள புத்திரர்கள். இதை வைத்து பார்க்கும் பொழுது வடக்கே மௌரிய அரசு உருவாவதற்கு முன்பே இங்கு சேரர்கள் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க என்பது நமக்கு இது மூலமா தெளிவா தெரிய வருது. சேர நாடு என்பது ஒரு நாடாக இருந்ததுதான் அனைவருக்கும் தெரியும். ஆனால் சேர நாட்டிற்குள் 8 நாடுகள் இருந்தது. குட்டநாடு, பொறைநாடு, குடநாடு, கொன்கண நாடு, வான நாடு, பாயல் நாடு, கடுங்கோ நாடு மற்றும் பூலி நாடு என 8 நாடுகள் சேர நாட்டுக்குள் இருந்துச்சு. இந்த 8 நாட்டினையுமே தனித்தனியா ஒரு ஒரு சேர மன்னர்கள் ஆட்சி பண்ணிருக்காங்க. அந்த 8 நாட்டு அரசருக்கும் தலைவனா மற்றொரு அரசர் இருந்திருக்காரு. சேரர்கள் இப்படித்தான் சங்ககால கட்டத்துல ஆட்சி பண்ணிருக்காங்க. இதுவரைக்கும் சேர நாட்டின் அமைப்பை பற்றியும் சேர நாடு எப்படி இருந்தது என்பதை பற்றியும் பார்த்தோம். இனிமேல் எத்தனை சேர மன்னர்கள் சங்க காலகட்டத்தில் ஆட்சி பண்ணார்கள், சங்க காலகட்டத்தில் இருந்த சேர மன்னர்களின் பிரிவுகள் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். சங்க காலகட்டத்தில் சேர நாட்டினை 2 அரச மரபுகள் ஆட்சி பண்ணாங்க. ஒன்று உதியன் வழி அரச மரபு, மற்றொன்று பொறையன் வழி அரச மரபு. இதுல பொறையன் வழி வந்த சேரர்கள் உண்மையான சேரர்கள் இல்லை என்று பல வாதங்கள் இருக்குது. அதை பற்றி நம்ம தனி ஒரு பதிவுல பார்க்கலாம். உதயன் சேரன் வழி வந்தவர்களில் மொத்தமா 8 மன்னர்கள் சங்ககால கட்டத்தில் ஆட்சி பண்ணிருக்காங்க. அவங்க யார் யார் அப்படின்னா பெருஞ்சோற்று உதயன் சேரலாதன், உதயன் சேரலாதன், இமயவரம்ப நெடுஞ்சேரலாதன், பல்யானை செல்கிழு குட்டுவன், கலங்காய் கண்ணி நார்முடி சேரல், இமயவரம்ப நெடுஞ்சேரலாதன், இளங்கோ ஒடிகள் மற்றும் ஆட்கோட்பாட்டு சேரலாதன். இப்படி 8 சேர மன்னர்கள் சங்ககால கட்டத்துல சேர நாட்டை ஆட்சி பண்ணிருக்காங்க. இந்த 8 பேருமே உதயன் வழி வந்தவங்க. இதுல இளங்கோ ஒடிகள் என்பவர் எனக்கு அரச பதியே வேண்டாம் அப்படின்னு புலவரா போயிடறாரு. அது தனிக்கதை. இந்த 8 மன்னர்கள்ல முதன்மையான மன்னர் யாருன்னா அது பெருஞ்சோற்று உதயன் சேரலாதன். அவருடைய மகன் தான் உதயன் சேரல். இந்த உதயன் சேரலுக்கு மொத்தமா 2 மகன்கள் இருக்கிறாங்க. ஒன்று இமயவரம்ப நெடுஞ்சேரலாதன் மற்றும் பல்யானை செல்கிழு குட்டுவன்.
இதுல இமயவரம்பு நெடுஞ்சேரலாதன், இவருடைய இயற்பெயர் நெடுஞ்சேரல். இவர் இமயமறை படையெடுத்து சென்று மிகப்பெரிய நிலப்பகுதி ஆட்சி பண்ணனால இவருக்கு இமயவரமன் என்ற ஒரு பட்டப்பெருமை கிடைச்சது. இந்த நெடுஞ்சேரலுக்கு மொத்தமா இரண்டு மனைவிகள் இருந்தாங்க. முதல் மனைவி யாருன்னா பேகனுடைய சகோதரி, அதாவது பதுமனுடைய மகள். கடையேழு வள்ளல்களில் ஒருவராக இருந்தவர் தான் பேகன். அவருடைய சகோதரியை தான் இந்த பெருஞ்சேரல் என்பவர் திருமணம் பண்ணிக்கிட்டாரு. அவங்களுடைய பெயர் என்னவென்று நமக்கு சரியா தெரியல. அடுத்ததா இரண்டாவது மனைவி யாருன்னா நரிச்சோனை. இந்த நரிச்சோனை என்பவர் யாருன்னா கரிகால சோழனுடைய மகள். கரிகால சோழனுடைய மகளை தான் பெருஞ்சேரல் அவர்கள் திருமணம் பண்ணியிருப்பாரு. இதுல முதல் மனைவிக்கு மொத்தமா இரண்டு மகன்கள் இருந்தாங்க. அவங்க யார் யார் அப்படின்னா கலங்காய் கண்ணி நார்முடி சேரல் மற்றும் ஆடு கோட்பாட்டு சேரலாதன். அடுத்ததா இரண்டாவது மனைவி நரிச்சோனைக்கும் இரண்டு மகன்கள் இருந்தாங்க. அவங்க யார் யாருன்னா ஒன்று சேரன் செங்குட்டுவன், மற்றொன்று இளங்கோவன். அடுத்ததா பல்யானை செல்கிழு குட்டுவன். இவரு நெடுஞ்சேரலுடைய சகோதரன். இவருக்கு மனைவிகள் மற்றும் குழந்தைகள் யார் யார் இருந்தாங்க என்ற குறிப்பு நமக்கு கிடைக்கல. அதனால அவர் அப்படி விட்டுருவோம். அவருக்கு பிறகு யார் ஆட்சிக்கு வந்தாங்க என்ற குறிப்பும் நமக்கு கிடைக்கல. சேர மன்னர்கள்ல முதன்மையான மன்னர்னா அது பெருஞ்சேரல். இந்த பெருஞ்சேரல் என்பவருக்கு பெருஞ்சோற்று உதயன் சேரலாதன் என்ற மற்றொரு பெயருமே இருக்கு. இவருக்கு ஏன் இந்த பெயர் வந்தது அப்படின்னா வடக்கே மகாபாரத போர் நடந்து கொண்டிருந்தும் பொழுது அங்கு போரிட்ட பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இவர் உணவு அளிச்சிருக்காரு. இதனால இவருக்கு பெருஞ்சோற்று உதயன் சேரலாதன் என்ற ஒரு பெயருமே கிடைச்சிருக்குது. அடுத்ததா இந்த பெருஞ்சோற்று உதயன் சேரலாதன் எப்படி இறந்து போவார் அப்படின்னா கரிகால சோழனால இறந்து போவாரு. கரிகால சோழனுக்கும் பெருஞ்சோற்று உதயன் சேரலாதனுக்கும் இடையே வெண்ணி என்ற இடத்துல ஒரு மிகப்பெரிய போர் நடக்கும். அந்த போர வெண்ணி போர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சமயத்துல கரிகால சோழன் ஒரு ஈட்டி எய்வாரு. அந்த ஈட்டி பெருஞ்சேரலுடைய நெஞ்சில் குத்தி முதுகோலியா வெளியே வந்துடும். ஆனாலும் அவர் சாக மாட்டாரு. இருந்தாலும் தன்னுடைய முதுகில் காயம் ஏற்பட்டு விட்டது. இப்படி நம்ம நாடு திரும்பணும் அப்படின்னா சேர மன்னன் சோழனிடம் புறமுது காட்டி ஓடி வந்துட்டான் அப்படின்னு நம்மள புலவர்களும் மக்களும் இகழ்ந்து பேசுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த அந்த போர்க்களத்தில் அவர் தற்கொலை பண்ணிட்டு இருந்து போயிருவாரு. நடந்த அந்த வெண்ணி போர்ல என்னதான் கரிகால சோழன் மாபெரும் வெற்றி அடைந்திருந்தாலுமே கரிகால சோழனை புகழ்ந்து பாடாமல் போரில் வீரமரணம் அடைந்த பெரும் சேரலை தான் அனைவருமே புகழ்ந்தும் பாடுவாங்க. பெருஞ்சேரலின் மறைவிற்கு பிறகு அவருடைய மகன் உதயஞ்சேரல் ஆட்சிக்கு வருவாரு. இந்த உதயஞ்சேரலை புலவர்கள் எப்படி புகழ்ந்து பாடுறாங்க அப்படின்னா இவருடைய ஆட்சி காலகட்டத்துல சூரியன் சேரநாட்டில் உதித்து சேரநாட்டிலே மறையும் அப்படின்னு பாடுறாங்க. இதற்கான பொருள் என்ன அப்படின்னா அந்த அளவிற்கு இந்த உதயஞ்சேரல் தன்னுடைய நாட்டு நிலைகளை பரப்பி வச்சிருந்தார் அப்படின்னு பொருள். இந்த உதயஞ்சேரல் என்ற சேர மன்னர் பாண்டி நாட்டின் மீது படையெடுத்து சென்று பாண்டி நாட்டை சேரர்கள் கீழே கொண்டு வருவாரு. இதனால நாடுக்கான அகற்றிய உதயஞ்சேரல் என்ற பட்டப்பெயருமே இவருக்கு கிடைக்கும். இவருக்கு பிறகு ஆட்சிக்கு வந்த இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் சேரன் செங்குட்டுவன் ஆகியவர்கள் பெரும் நிலப்பகுதி ஆட்சி பண்ணாங்கன்னா அதற்கு காரணம் இந்த உதயஞ்சேரல் தான். இந்த உதயஞ்சேரல் தான் பலவீனமாக இருந்த சேர நாட்டை பலப்படுத்தி அதை இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் கொடுப்பாரு. உதயன் சேரலுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்தவர் தான் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன். பிற்கால சோழர்கள் வரலாற்றுல எப்படி ராஜராஜ சோழன் மற்றும் ராஜேந்திர சோழன் என்ற இரண்டு மிகப்பெரிய மன்னர்கள் இருந்தாங்களோ அதுபோல சங்ககால சேரர்கள் வரலாற்றில் இருந்த இரண்டு மிகப்பெரிய மன்னர்கள் தான் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் மற்றும் அவருடைய மகன் சேரன் செங்குட்டுவன். அதுல மிக முக்கியமான ஒரு மன்னர் தான் இந்த இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன். இந்த இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் கரூரில் இருந்து சேரநாட்டை ஆட்சி பண்ணாம மாந்தை என்கின்ற ஊரில் இருந்து ஆட்சி பண்றாரு. அந்த மாந்தை என்ற ஊரானது இன்றைய காலகட்டத்தில் மாதை என்று இருக்கின்றது. அப்போ அந்த காலகட்டத்துல கரூர் பகுதியை யார் ஆட்சி பண்ணாங்கன்னா இவருடைய தம்பி பல்யானை செல்கிழு குட்டுவன் ஆட்சி பண்ணாரு. இந்த இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் அரசனை பதவியேற்ற பிறகு அவருக்கு பொன்னால் செய்யப்பட்ட ஆரம் ஒன்றினை கொடுக்கறாங்க. அந்த ஆரத்தை எப்படி உருவாக்குனாங்கன்னா ஏழு மன்னர்களின் மணிமுடியில் இருந்த பொன்னை எடுத்து அதை உருக்கி அதன் பிறகு அந்த ஆரத்தை பண்ணியிருக்காங்க. அந்த ஏழு மன்னர்கள் யார் யார் அப்படின்னா சேர நாட்டின் உட்பிரிவுல மொத்தமா எட்டு பிரிவுகள் இருந்தது. அதுல ஒரு பகுதி இவர் ஆட்சி பண்றாரு. மீதி ஏழு நாட்டில் இருந்த ஏழு மன்னர்களுடைய மணிமுடியில் இருந்த பொண்ணை உருக்கி அதன் மூலமா ஆரத்தை செஞ்சு இவர் கொடுத்திருக்காங்க. இதற்கு பொருள் என்ன அப்படின்னா மீதம் இருக்கக்கூடிய ஏழு மன்னர்களுமே இவரை கட்டுப்பட்டு இவர் கீழ் ஆட்சி பண்ணணும் என்பதுதான் இதற்கான அர்த்தமுமே. இந்த சேர மன்னர் ஆட்சிக்கு வரும்பொழுது தமிழ்நாடு முழுவதுமே சேர மன்னர்கள் கட்டுப்பாட்டுல இருந்துச்சு. இதனால தமிழ்நாட்டில் கைப்பற்ற பகுதிகள் இல்லாத காரணத்தினால வடக்கு நோக்கி படையெடுத்து போறாரு. வடக்கே இமயமலை வரை படையெடுத்து சென்று இமயமலையில் தங்களுடைய வில் சின்னத்தை பொறித்து அங்கே வில் கொடியும் பறக்க விடுறாங்க சேரர்கள். இப்படி இவரு இமயமலை வரை படையெடுத்து சென்று மிகப்பெரிய பகுதிகளை ஆட்சி பண்ண காரணத்தினாலதான் இவருக்கு இமயவரம்பு நெடுஞ்சேரலாத என்ற ஒரு பட்டப்பெயருமே கிடைச்சது. இந்த சேர மன்னருடைய ஆட்சி காலகட்டத்துல ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வெடிச்சது. அது என்ன பிரச்சனை அப்படின்னா சேர நாட்டிற்கு அருகே ஒரு இனக்குழுவினர் வாழ்ந்து வந்தாங்க. அவர்கள் தான் கடம்பர்கள். இந்த கடம்பர்களை பற்றி ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருக்கோம், அதை பார்க்கலாம் பார்த்துட்டு வந்துருங்க. இந்த கடம்பர்கள் சேர நாட்டிற்கு வடிவம் செய்ய வரக்கூடிய கப்பல்களை சூறையாடி கொண்டும் சேர நாட்டின் கடலோர பகுதியில் இருக்கக்கூடிய கிராமங்களை சூறையாடி கொண்டும் சேர நாட்டுக்கு தொந்தரவு கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த செய்தி இமயவர்மன் நெடுஞ்சேரலாதனுக்கு தெரிய வருது. இதன் பிறகு இமயவர்மன் நெடுஞ்சேரலாதன் ஒரு பெரும் கப்பற்படையை தயாரித்து அவர்கள் மீது படையெடுத்து சென்று அவர்களை போர்ல வீழ்த்துறாரு. அது மட்டும் இல்லாம அவர்களின் புனித மரமான கடம்பு மரத்தையும் வெற்றாரு. ஆனால் இந்த கடம்பர்கள் சும்மா இல்லாம மறுபடியும் யமனர்களுடன் கூட்டு சேர்ந்துகிட்டு சேர நாட்டின் மீது படையெடுத்து வருவாங்க. மீண்டும் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் கடம்பர்களுக்கு எதிராகவும் யவனர்களுக்கு எதிராகவும் பெரும் போர் பண்ணி அவர்களை போர்ல வீழ்த்துவாரு.
போரில் தோற்ற கடம்பர்களையும் யவனர்களையும் கைது பண்ணி அவங்க தலையில நெய்யை ஊற்றி அவங்கள சேரநாட்டு சிறைச்சாலையில் அடைச்சிருப்பாரு. இந்த இமயவரம நெடுஞ்சீரலாதனுடைய ஆட்சி காலகட்டத்துல சேரநாடு ரொம்பவுமே செல்வ செழிப்பா இருந்துச்சு, ரொம்ப நல்லாட்சியுமே கொடுத்தாரு. சேரநாட்டினை 58 ஆண்டுகள் ஆட்சி பண்ண இந்த சேர மன்னர் இயற்கை மரணம் அடைகிறாரு. இவர் கூட சேர்ந்து அவருடைய 2 மனைவிகளும் உடன்கட்டை மேறாங்க. அடுத்த அரசர் பல்யாணி செல்கிழு குட்டுவன். இவருக்கு ஏன் இந்த பல்யாணி செல்கிழு குட்டுவன் என்ற பெயர் இருந்தது அப்படின்னா, இவரிடம் ஒரு சிறந்த யானைப்படை இருந்தது. யானைப்படையை ரொம்ப திறம்பட வழி நடத்தி அதன் மூலமா சிறந்த பொருட்களை பண்ணுவாரு. இதனாலதான் இவருக்கு பல்யாணி செல்கிழு குட்டுவன் என்ற ஒரு பெயருமே வந்தது. இமயவரம் நெடுஞ்செயலாளன் இமயமலை நோக்கி படையெடுத்து செல்லும் பொழுது சேரநாட்டிலிருந்து சேரநாட்டை பாதுகாத்ததும் இந்த அரசர் தான். பல்யானை செலிகளுக்கு குட்டுவன் சேரநாட்டினை ஆட்சி பண்ணிட்டு இருந்த பொழுது நீலகிரி பகுதியில அகப்பா என்ற ஒரு நாடு இருக்கும். அந்த நாட்டினை உம்பர்காடு சிற்றரசன் என்பவன் ஒருவன் ஆட்சி பண்ணிட்டு இருப்பான். இவன் இந்த பல்யாணி செல்களுக்கு குட்டுவனுக்கு அடங்காம அவனுக்கு எதிராக கிளர்ச்சிகள் பண்ணுவான். இதனால பல்யாணி செல்களுக்கு குட்டுவன் தன்னுடைய மிக பெரும் யானை படையின் மூலமா அகப்பை நாட்டின் மீது படையெடுத்து சென்று அந்த உம்பர்காடு சிற்றரசனை போர்ல தோற்கடிச்சு அவனை விரட்டி அடிப்பாரு. இதன் மூலமா அந்த கிளர்ச்சியை அடக்குவாரு. இந்த பல்யாணி செல்களுக்கு குட்டுவனுக்கு புலவர் ஒருவர் நெருங்கி நண்பரா இருந்தாரு. அந்த புலவர் யாருன்னா கோதமனார். இந்த கோதமனார்ட்ட ஒரு முறை பல்யாணி செல்களுக்கு குட்டுவன், நான் ஆட்சி செய்யக்கூடிய நாடுகள் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்பாரு. அதற்கு கோதமனார் பல்யாணி செல்களுக்கு குட்டுவனை ஒரு நாட்டு கூட்டிட்டு போய் அந்த நாட்டை காமிப்பாரு. அந்த நாடு பார்க்கவே வறண்ட பாலைவனம் மாதிரி இருக்கும். அதை பார்த்துட்டு கோதமனார் என்ன சொல்லுவாரு அப்படின்னா, நீ இந்த நாட்டின் மீது படையெடுத்து வருவதற்கு முன்னாடி செல்வ செழிப்புடன் வயல்களெங்கும் பச்சை பசேர்னு மண்டுகள் திரிந்து கொண்டிருந்தது, மகிழ்ச்சியும் ஆரவாரமும் நிரம்பி இருந்தது. நீ எப்போ இந்த நாட்டின் மீது படையெடுத்து வந்தையோ அதன் பிறகு இந்த நாடு பாலைவனமா மாறிடுச்சு. உன்னுடைய கோபம் பட்டாலே இங்க பல நாடுகள் பாலைவனமா மாறிடுது. அதனால இனியும் நீ நாட்டின் மீது படையெடுத்து செல்லாம அனைத்து நாட்டு மக்களையுமே சமமா வழி நடத்தி உன்னுடைய அன்பை கொடுக்கணும் அப்படின்னு அந்த புலவர் ஒரு வேண்டுகோள் வைப்பாரு. இதன் பிறகுதான் வந்து பல்யாணி செல்களுக்கு உனக்கு தான் செய்த தவறு உணர்ந்து இனிமேல் நான் வந்து போர்கள் செய்ய போவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு பல வேள்விகள் செய்ய ஆரம்பிப்பாரு. சேர நாட்டில் 25 ஆண்டுகள் ஆட்சி பண்ணிட்டு இந்த மன்னர் அவருடைய மனைவியுடன் உடன்கட்டை மேறிடுவாரு. அடுத்த மன்னர் யாருன்னா கலங்காய் கண்ணி நார்முடிச்சேரல். இமயவரம நெடுஞ்சேரலாதனின் முதல் மனைவிக்கு பிறந்தவர் தான் இந்த கலங்காய் கண்ணி நார்முடிச்சேரல். பல்யாணி செல்கிறது குட்டுவன் இனி போரே வேண்டாம், நான் வேள்விகள் செய்து அறவழியில போறேன் அப்படின்னு முடிவெடுத்ததுக்கு அப்புறமா அவர் ஆட்சி பண்ண பகுதியிலும் சேர்த்து ஒரு ஆட்சி பண்ணுவாரு. இவரு ஆரம்ப காலகட்டத்துல சேர நாட்டின் ஒரு நாடான குன்ற நாட்டினை மட்டும் ஆட்சி பண்ணுவாரு. இதன் பிறகு பல்யாணி செல்கிறது குட்டுவன் விட்டு சென்ற பூலி நாட்டினையும் குட்ட நாட்டினையும் இவரு வஞ்சி மாநகரிலிருந்து ஆட்சி செஞ்சிட்டு இருப்பாரு. கலங்காய் கண்ணி நார்முடி சேரல் ஆட்சி பண்ணிட்டு இருந்தபோது துளுவ நாட்டினை நன்னன் வேண்மான் என்பவர் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாரு. இந்த நன்னன் வேண்மான் சேர நாட்டினை எப்படியாச்சும் வீழ்த்தியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு கோசர்கள் துணையுடன் பூலி நாட்டின் மீது படையெடுத்து வருவாரு. பூலி நாட்டுல கலங்காய் கண்ணி நார்முடி சேரலுக்கும் நன்னன் வேண்மானுக்கும் இடையே பெரும் போர் நடக்கும். நடந்த அந்த பெரும் போர்ல கலங்காய் கண்ணி நார்முடி சேரல் வெற்றி அடைந்து நன்னன் வேண்மான விரட்டி அடிச்சிருவாரு. அதன் பிறகு நன்னன் வேண்மான் அவருடைய நாட்டுக்கு போயிடுவாரு. நடந்த இந்த போர்ல நன்னன் வெண்மானுக்கு உதவி பண்ணது கோசர் குடியினர். இந்த கோசர் குடியில் வழிவந்த ஒரு பெண்மணியை நன்னன் வெண்மான் கொன்றுவாரு. அதற்கு காரணம் என்னங்கிறது நம்ம தனி ஒரு பதிவுல பார்க்கலாம். கோசர் குடியில் வந்த ஒரு பெண்மணியை நன்னன் வெண்மான் கொன்றனால கோசர் குடியினர் அனைவரும் நன்னன் வெண்மான் எதிர்த்து கிளர்ச்சிகள் பண்ண ஆரம்பிப்பாங்க. இதனால நன்னன் வெண்மான் துளுவ நாட்டில் இருந்து தப்பி ஈரோடுக்கு வந்துருவாரு. இதன் பிறகு இந்த கலங்காய் கனி நாறுமுடி சேரல் துளுவ நாட்டின் மீது படையெடுத்து சென்று துளுவ நாட்டை தன் நாட்டு கூட நினைச்சுக்குவாரு. அதன் பிறகு ஈரோடு மீது படையெடுத்து சென்று அங்க இருந்த நன்னன் வேண்மான போர்ல விரட்டி அடிப்பாரு. இந்த கலங்காய் கண்ணி நார்முடி சேரல் 25 ஆண்டுகள் ஆட்சி பண்ணிட்டு இந்த உலகை விட்டு போயிடுவாரு. அடுத்த அரசன் யாருன்னா சேரன் செங்குட்டுவன். இந்த சேரன் செங்குட்டுவனை பற்றி நம்ம தனியா ஒரு பதிவு போட்டிருக்கோம், அந்த பதிவை பார்க்கட்டி போய் பார்த்துட்டு வந்துருங்க. சேரன் செங்குட்டுவன் தான் சங்ககாலத்தில் இருந்த சேர மன்னர்களையே மிக சிறந்த மன்னர். அதிக நிலப்பரப்பை ஆட்சி பண்ணதும் இந்த சேர மன்னர் தான். இந்த சேர மன்னருடைய ஆட்சி காலகட்டத்துலதான் மதுரையில பாண்டிய நெடுஞ்செழியன் என்ற ஒரு பாண்டிய மன்னர் ஆட்சி பண்ணுவாரு. கண்ணகி மதுரை எழுத்து விட்டு சேர நாட்டுக்கு வருவாங்க. சேர நாட்டுல இந்த சேர மன்னர் அவங்களுடைய கதையை கேட்டு அறிஞ்சுக்கிட்டு அதன் பிறகு கண்ணகிக்கு எப்படியாச்சும் ஒரு கோவில் கட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இமயமலை நோக்கி படையெடுத்து போவாரு. இதற்கு முன்பு இவருடைய அப்பா இமயமலை நோக்கி படையெடுத்து போவாரு. அடுத்ததா இவரு கண்ணகி கோவில் கட்டணும் அப்படின்ட்டு இமயமலை நோக்கி படையெடுத்து போவாரு. சேரன் செங்குட்டுவன் இமயமலை நோக்கி படையெடுத்து செல்லும் பொழுது அங்க கனக விசை என்ற 2 ஆரிய மன்னர்கள் இருப்பாங்க. அவங்க சேரன் செங்குட்டுவனுக்கு தடையா இருப்பாங்க. அதன் பிறகு கனக விசையன் என்ற 2 ஆரிய மன்னர்களையுமே போரில் தோற்கெடுத்து இமயமலையிலிருந்து கல் எடுத்து அவங்க தலையில வச்சதை தமிழ்நாட்டு கொண்டு வந்து கண்ணகி கோயில் கட்டுவாரு. இமயவரம்ப நெடுஞ்சேரலாதனுடைய ஆட்சி காலகட்டத்துல சேர நாட்டிற்கு பெரும் குடைச்சல் கொடுத்தது யாருன்னா கடம்பர்கள். அதே போல இந்த சேரன் செங்குட்டுவனுடைய ஆட்சி காலகட்டத்திலயுமே கடம்பர்கள் மிகப்பெரிய தொல்லை பண்ணிட்டு இருப்பாங்க. கடம்பர்கள் யவனர்கள் துணையுடன் மிகப்பெரும் கப்பல் படையை தயார் பண்ணிட்டு சேர நாட்டின் மீது படையெடுத்து வருவாங்க. அந்த சமயத்துல சேரன் செங்குட்டுவன் தன்னுடைய கப்பல் படை மூலமா படையெடுத்து சென்று கடம்பர்களையும் யவனர்களையும் போர்ல வீழ்த்துவாரு. போர்ல வீழ்த்தினது மட்டும் இல்லாம கடம்பர்களின் புனித மரமான கடம்ப மரத்தை வெட்டுவாரு. யவனர்களையும் கடம்பர்களையும் கைது பண்ணி அவர்களின் கைகளை சங்கிலியால் கட்டி தலையில நெய்யை ஊற்றி சேர நாட்டு சிறைச்சாலையில் அடைப்பாரு. இதன் மூலமா இவருக்கு பெரும் புகழும் பெருமையும் கிடைக்கும்.
இந்த சேரன் செங்குட்டுவன் சேர நாட்டினை 55 ஆண்டுகள் சீரம் சிறப்பு ஆட்சி பண்ணிட்டு இறந்து போவாரு. இவருக்கு பிறகு இவருடைய சகோதரன் சேரநாதன் என்பவர் ஆட்சிக்கு வருவாரு. அடுத்ததா கடைசி அரசன் யாருன்னா ஆடு கோட்பாட்டு சேரலாதன். இவர் யாருன்னா இமயவரம்பு நெடுஞ்சேரலாதனின் முதல் மனைவிக்கு பிறந்த இரண்டாவது மகன். இவர் தான் உதியன் வழி வந்ததுல கடைசி அரசரும் கூட. இவருடைய இயற்பெயர் சேரலாதன் தான். இவருக்கு ஏன் ஆடு கோட்பாட்டு சேரலாதன் என்ற பெயர் வந்துச்சுன்னா, தொண்டி நாட்டிற்கும் சேர நாட்டுக்கும் இடையே தண்டகாரண்யம் என்கின்ற ஒரு நாடு இருக்கும். அந்த நாட்டினை ஒரு அரசர் ஆட்சி பண்ணிட்டு இருப்பாரு. அந்த அரசன் இவருக்கு எதிராக கிளர்ச்சிகள் பண்ண காரணத்தினால அந்த நாட்டின் மீது படையெடுத்து சென்று அங்கு இருந்த ஆணிரைகளை கவர்ந்து வருவாரு. குறிப்பா அந்த நாட்டில் அதிகமாக இருந்த வரையாடுகளை கவர்ந்து வந்துருவாரு. இப்படி அதிகப்படியான ஆடுகளை கவர்ந்து வந்த காரணத்தினால இவருக்கு ஆடு கோட்பாட்டு சேரலாதன் என்ற ஒரு பெயரும் கிடைச்சது. இவர் ஆட்சி காலகட்டத்துல வடக்கே இருந்த சாதவாகனர்களும் துளுவ நாட்டின் அரசனும் ஒன்றாக இணைந்து சேரர்களுக்கு எதிராக ஒரு பெரும் படையை தயார் பண்ணுவாங்க. இதனால வெகுண்டு எழுந்த சேரலாதன் மிகப்பெரும் படையை தயார் பண்ணிட்டு போய் அவங்களுக்கு எதிராக போர் பண்ணி அவங்கள போர்க்களத்துல வீழ்த்துவாரு. சேரலாதனின் மிகப்பெரும் படையை கண்ட நன்னன் அதன் பிறகு சேர மன்னருடன் நினைச்சுக்கிட்டு சாதவாகனர்கள் மீது படையெடுத்து சென்று அவர்களை போர்ல வீழ்த்துவாங்க. இப்படி மிகப்பெரும் படைபலம் மற்றும் மிகப்பெரும் ஆற்றல் பலத்துடன் இருந்த ஒரு அரசர் தான் ஆடு கோட்பாட்டு சேரலாதன். இவர் 38 ஆண்டுகள் சேர நாட்டினை ஆட்சி பண்ணிட்டு இறந்து போவாரு. இவருக்கு மகன்கள் இல்லாத காரணத்தினால உதியன் வழி இவரோட முன்னதி பெயரும், இதன் பிறகு புறையன் வழியினர் தான் சேர நாட்டினை ஆட்சி பண்ணுவாங்க. இந்த புறையன் வழியினர் என்றால் அது யாரு? அந்த புறையன் வழியில மொத்தமா எத்தனை மன்னர்கள் இருந்தாங்க, அவங்க பண்ண சாதனைகள் என்ன, அவங்களுடைய வீரம் எத்தகைய இருந்தது, இதெல்லாம் பற்றி நம்ம அடுத்த பதிவுல பார்க்கலாம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் உங்களுக்கு இது மாதிரி எல்லாம் வீடியோ வேணுங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்று பல வரலாற்று தகவலை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.